So in this video la subgraphs பத்தி பார்க்க போறோம். So already isomorphism, types of graphs, graph ஓட introduction எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ணிருந்தோம். So அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க கீழ இருக்க description ல இருக்க லிங்க் click பண்ணி பாருங்க. மேல கார்ட் கொடுக்கிறேன், அதையும் click பண்ணி பாருங்க. So subgraph அப்படினா என்ன? ஒரு கிராஃப்ல இருந்து subgraph நம்ம வந்து draw பண்ண முடியும். ஓகேவா? A graph G is said to be subgraph of a graph capital G if all the vertices and all the edges of G are in capital G and each edge of G has the same end vertices in G in as G. Okay, ஒரு பெரிய கிராஃப்ல இருந்து ஒரு சின்ன கிராஃப் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ற மாதிரி தான் சப் கிராஃபிங். ஓகேவா? சோ அப்படி நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது அதுல இருந்து என்ன போர்ஷன் எடுத்து வரையறீங்களோ அந்த போர்ஷன் அப்படியே அதுல இருக்க மாதிரி அதே நம்பர் ஆஃப் வெர்ட்டிசஸ், அதே நம்பர் ஆஃப் எட்ஜஸ் அண்ட் அந்த நேமோட நம்ம என்ன பண்றோம், சப் கிராஃப் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். ஓகேவா? அதோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த கிராஃபை பாருங்க. நம்பர் ஆஃப் வெர்ட்டிசஸ் எத்தனை இருக்கு? 6 வெர்ட்டிசஸ் இருக்கு. நம்பர் ஆஃப் எட்ஜஸ் பாத்தீங்கன்னா A ல இருந்து நமக்கு வந்து J வரைக்கும் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த கிராஃப்ல இருந்து சப்கிராஃப் நீங்கள் வரைகிறீங்க. வரையும் போது நான் என்ன பண்ணுறேன், இந்த பார்ட்டை மட்டும் எடுத்து வரைகிறேன். ஓகேவா? ஆல் த வெர்டிசஸ் அண்ட் ஆல் த எட்ஜஸ் ஆஃப் G ஆர் இன் ஜின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கேபிட்டல் ஜியில் இருக்கக்கூடிய அதே வெர்டிசஸும் அதே எட்ஜஸும் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன் வந்து இந்த கிராஃப்ல இருக்கலாம், அதை நான் அப்படியே எடுத்து என்ன பண்ணியிருக்கேன், இந்த போர்ஷனை மட்டும் வரைஞ்சிருக்கேன். இது எனக்கு சப்கிராஃப். ஓகேவா? அதில் இருக்கக்கூடிய அதே வெர்டிசஸ் தான், அதே எட்ஜஸ் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இதுக்கு நேமும் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ அண்ட் ஈச் எட்ஜ் ஆஃப் G has the same end vertices in G in as G. இப்போ இந்த எட்ஜ் பாருங்க, இந்த எட்ஜுக்கு சேம் எண்ட் வெர்டிசஸ் எதெல்லாம் இருக்குது, ஏங்கிற எட்ஜுக்கு 1 ம் 4 ம் தான் எண்ட் வெர்டிசஸ். அதே தானே கேபிட்டல் ஜிலையும் இருக்குது. அப்போ இதில் இருக்க மாதிரியே அப்படியே இந்த கிராஃப் இருக்கும். பட் என்னது, இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு போர்ஷனை நான் இங்கே பண்ணியிருப்பேன், வரைஞ்சிருப்பேன். இப்போ இதிலேருந்து இவ்வளோ போர்ஷன் எடுத்து வரைஞ்சாலும் அதுவும் நமக்கு என்ன தான், ஒரு சப்கிராஃப் தான். ஓகேவா? ஸோ சப்கிராஃபுங்கிறது ஒரு நீங்கள் ஒரு சிங்கிள் வேர்டெக்ஸ் இதிலேருந்து எடுத்து வரைஞ்சா கூட அதுவும் ஒரு சப்கிராஃப் தான். ஓகே? ஸோ நமக்கு வந்து 2 டைப்ஸ் ஆஃப் சப்கிராஃப் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டைப் என்னென்னா எட்ஜ் டிஸ்ஜாயின்ட் சப்கிராஃப், செகண்ட் டைப் வந்து வேர்டெக்ஸ் டிஸ்ஜாயின்ட் சப்கிராஃப். ஓகே? ஸோ 2 சப்கிராஃபையும் செப்பரேட்டாக பார்க்கலாம். எட்ஜ் டிஸ்ஜாயின்ட் சப்கிராஃப், அந்த நேமை வச்சு நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? எட்ஜ் டிஸ்ஜாயின்ட்னா டு நாட் ஹாவ் எனி எட்ஜஸ் இன் காமன். எட்ஜ் டிஸ்ஜாயின்ட்னா காமனாக அந்த 2 கிராஃபுக்கும் என்ன இருக்காது, எட்ஜஸ் இருக்காது. ஓகேவா? 2 subgraphs G1 and G2 of a graph capital G are said to be edge disjoint if G1 and G2 do not have any edges in common. அதாவது ஒரு கேபிட்டல் ஜியில் இருந்து 2 சப்கிராஃப்ஸ் வரைகிறீங்க, அந்த 2 சப்கிராஃபுக்கும் காமனாக எந்த ஒரு எட்ஜுமே இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா அதை எட்ஜ் டிஸ்ஜாயிண்ட் கிராஃப்னு சொல்லுவோம். இப்போ இது வந்து நமக்கு கேபிட்டல் ஜி. ஓகேவா? இந்த 2 கிராஃப்ஸும் வந்து ஸ்மால் G1 அண்ட் G2. ஸோ இது 2 வந்து சப்கிராஃப்ஸ். ஓகேவா? அந்த கேபிட்டல் ஜியோட சப்கிராஃப்ஸ். இந்த கிராஃப் அதாவது G2 கிராஃப் வந்து இவ்வளோ போர்ஷன்ஸ் வச்சு வரைஞ்சிருக்கேன். G1 கிராஃப் என்ன பண்ணியிருக்கேன், G1 கிராஃபுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த போர்ஷன் எடுத்து வரைஞ்சிருக்கேன். ஓகேவா? இது 2க்கும் காமனான என்ன இருக்காது, எட்ஜஸ் இருக்காது. இப்போ பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய FHG இந்த 3 எட்ஜஸ் இருக்குது. அது இங்கே இருக்கா, இல்லை. இங்கே என்ன இருக்குது, ABCDE 5 எட்ஜஸ். அப்போ இது 2க்கும் காமனான எட்ஜஸ் இருக்காது. பட் காமனாக எட்ஜ் இருக்கக்கூடாது, ஆனால் காமனாக வேர்டெக்ஸ் இருந்துக்கலாம். ஓகே? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா காமனாக வேர்டெக்ஸ் இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா இந்த 4ங்கிற வேர்டெக்ஸ் வந்து இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இது எட்ஜ் டிஸ்ஜாயின்ட்னால நீங்கள் வந்து காமனாக என்ன இருக்கக்கூடாது, எட்ஜ் இருக்கக்கூடாது, ஆனால் காமனாக வேர்டெக்ஸ் இருக்கலாம். ஓகே? ஸோ இது வந்து எட்ஜ் டிஸ்ஜாயின்ட் சப்கிராஃப். நெக்ஸ்ட் வந்து வேர்டெக்ஸ் டிஸ்ஜாயின்ட் சப்கிராஃப். வேர்டெக்ஸ் டிஸ்ஜாயின்ட் சப்கிராஃப். ஸோ வேர்டெக்ஸ் டிஸ்ஜாயின்ட் சப்கிராஃப்னா அதுக்கு எட்ஜ் டிஸ்ஜாயிண்ட்டுக்கு ஆப்போசிட். இங்கே வந்து என்ன கிடையாது, டு நாட் ஹேவ் எனி காமன் வேர்டெக்ஸ். காமன் வேர்டெக்ஸ் வந்து 2 கிராஃபுக்கும் கிடையாது. காமன் வேர்டெக்ஸ் இல்லாதனால காமன் எட்ஜஸும் என்ன இருக்காது, இருக்காது. ஓகேவா? ஸோ 2 சப்கிராஃப்ஸ் G1 அண்ட் G2 ஆஃப் அ கிராஃப் G ஆர் வேர்டெக்ஸ் டிஸ்ஜாயின்ட் இஃப் தே டு நாட் ஹேவ் எனி காமன் வேர்டெக்ஸ், தேர்பை cannot have எட்ஜஸ் இன் காமன். ஸோ வெர்டெக்ஸ் காமனாக இல்லாதனால எட்ஜஸும் என்ன இருக்காது, காமனாக இருக்காது. ஸோ நம்ம வந்து கேபிட்டல் G கிராஃப்லேருந்து இந்த 2 சப்கிராஃப்ஸும் வரைஞ்சிருக்கோம். இந்த 2 சப்கிராஃப்க்கும் பாருங்கள், வெர்டெக்ஸ் காமனாக இருக்கானா, இல்லை. இங்கே 1 5 3 யூஸ் பண்ணியிருக்கேன், இங்கே 2 ம் 4 ம் கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி எட்ஜஸ் பாருங்கள், இங்கே F-ம் G-யும் இங்கே C. ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு என்ன இல்லை, வெர்டெக்ஸும் காமனாக இருக்காது, அதனால எட்ஜும் வந்து காமனாக இருக்காது. ஓகேவா? எ சிங்கிள் வெர்டெக்ஸ் இன் எ கிராஃப் G இஸ் அ சப்கிராஃப் ஆஃப் G. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஒரு கேபிட்டல் ஜிங்கிற ஒரு கிராஃப்லேருந்து ஒரு சிங்கிள் வெர்டெக்ஸை நீங்கள் தனியாக செப்பரேட்டாக வரைஞ்சா கூட அதுவுமே நமக்கு என்ன தான், சப்கிராஃப் தான். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம வெல்கம் ஜீனஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.